ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 மந்த் மேலே வீடியோ ஆச்சு, வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மோட அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் மக்களே. மெயினாக நம்ம என்னென்ன ப்ரீட்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன்டைல்ஸ் பண்ணுறோம், இந்தியன் ஃபேன்டைல் பண்ணுறோம், ஜம்போ ஃபேன்டைல் பண்ணுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வேரியண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் வரைக்குமே வந்து வச்சுருக்கோம். கலர்ஸ் வந்துட்டு சொல்கிறேன், நார்மல் கலர்லேருந்து ஆல்மண்ட் வரைக்கும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரடி கரணை, சைனீஸ் ஓவலு, பர்பன் பண்ணுறோம். முஸ்கிலையும் அதே மாதிரி தான், நார்மல் கலர்லேருந்து ஒரு டாப் அண்ட் கலர் வரைக்கும் வந்து வச்சுருக்கோம். சிராஜ் வந்து இப்போ தான் பண்ணுறேன், ஏன்னா நான் மேஜராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்கி, ஃபேன்டைல், ஓவரடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்பன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக சிக்ஸ் வந்து இருக்கும். மற்றதில் ஒரு ஒரு ப்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த யாகூத்து, அப்புறம் சிராஜ், அப்புறம் சைனீஸ் அவுலு, அப்புறம் சார்டின்ஸ் எல்லாம் இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மட்டும் வந்து வரும். இது மற்ற ப்ரீடோட சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 1 ஆர் 2 பேட்ச் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அப்புறம் மக்களே, சில ப்ரீட்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன், நம்ம லேஸ் சார்டின், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் சாண்டில் சார்டின், அதுக்கப்புறம் நீலி, இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ப்ரீட்ஸில் வந்து இந்த நீலிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான ப்ரீட்ஸ், பழைய ப்ரீடர்ஸுங்க கையில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதெல்லாம் இப்போ தான் எடுத்துருக்கேன், சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ தான் எடுத்து போட்டு ரிசல்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கெலாம் இன்னும் கேஜ் செட் பண்ணல. ஸோ நம்ம இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லோடில் வந்து இருக்குது நம்ம கேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் தான் இருக்குது இதில் ஃபுல்லாக வந்துட்டு. அதனால நீ போக வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா? நம்மக்கிட்ட மக்களே ஷார்ட் ப்ரீட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெரிய ப்ரீட்ஸும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30-35 ப்ரீடிங் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இருக்கும். ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் நம்ம லாஃப்ட்டுக்காக செட் பண்ணியிருக்கிறது, நம்ம யூடியூப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடுற பேர்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஸோ இது சேலுக்கு இருக்கா, இந்த பேர்ட் சேலுக்கு இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் பேர்ஸ் மோஸ்ட்டாக வந்து சேல் பண்ண மாட்டேன், சிக்ஸ் மட்டும்தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா நான் வீடியோ போடுற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சேல் பண்ணிட முடியாது, ஏன்னா என் லாஃப்ட்டுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கலெக்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது என்னோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம இது என்னோட வீட்டில் இருக்கிறது, நமக்கு இன்னும் ஒன்று ரெண்டு லாஃப்ட் வந்து இருக்குது சரியா. ஸோ இது என்னோட வீட்டில் இருக்க லாஃப்டோட செட்டப்போட கேஜ் செட்டப்ஸ் வந்துட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் செலக்டிவாக தான் வச்சுருப்பேன். ஸோ எல்லா ப்ரீட்ஸையும் இருக்கிற ப்ரீடிங் பேர்ஸையும் நான் கொடுத்துட மாட்டேன், ஒரு சில நேரம் வந்து கொடுப்பேன் ஒரு சில நேரம். ஓகேவா? எனக்கு இடம் இல்லை, ஒரு சில நேரம் வந்து கொடுக்குற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நான் வந்து கொடுப்பேன். அடுத்த மக்களையும் நம்மளோட ப்ரீடிங் கேஜஸ்க்கு ஒரு பேரோட அப்டேட் வந்து பார்க்கலாம். ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன், இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு சில நேரம் இதில் இருக்க சிக்ஸுங்க வந்து சேல் ஆகிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ பெரிய பேர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆகிருக்கலாம். இது நான் இன்றைக்கி இருக்க அப்டேட் வந்து நான் போடுறேன், இன்றைக்கி இருக்க அப்டேட் வந்து தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோலர் வந்து ஒரு பேர் வந்து வச்சுருக்கோம். ஸோ ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் ரெண்டு சிக்கு வந்து இருக்குது, ஒரு சிக் கொஞ்சம் ஒரு சிக்கில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்மளோட அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ பார் அப்ளக் ஸ்டார்டிங், ஒரு 100K பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து போச்சு இன்ஸ்டாகிராமில், இதோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டிக் வந்து போச்சு. இதில் ஒரு பேர் வந்து சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. அடுத்து நம்மளோட டைகர், இவனோட இதுவும் சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு அல்மண்டோட பேரோட சிக்ஸு. ஸோ சாண்டில் வந்து போட்டிருக்கேன், ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்மண்டு, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டன் அண்டு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அடுத்து நம்ம கிறிஸ்டல், நம்ம டிபியில் இருக்கும் அந்த பேர், அதுவும் சிக்ஸில் தான் இருக்குது. ஜென்ரலாக தான் காட்டுறேன், நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காட்டலை, ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம ஓவரடி ரெட்டு பேர், ஒரு சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிருக்கு, இந்த தடவை ஒரு சிக்கு தான். கர்ணையோட ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஒரு சிக்கு தான் ஹேட்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு இன்னொரு அல்மண்டன் டைகர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டைகரு, மேல் பார்த்தீங்கன்னா கிளாசிக் போட்டிருக்கோம். இது ஒரு ஒரு இந்த நம்ம யூபிசி, அது ரிங் பேர்டு வந்துட்டு. ஸோ அதனால தெரியல, இந்த ரெண்டுமே ஒயிட் வந்து பொறிச்சு வச்சுருக்கு. அப்புறம் நம்ம சிராஜ் பார்த்தீங்கன்னா அடையில் தான் இருக்காப்புல, ரெட்டு ஒரு பேர் அடையில் இருக்குது. அப்புறம் பிளாக்கும் சாண்டிலும் போட்டிருந்தோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சாண்டில், இதில் ஒரு தடவை ஒரு சிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆச்சு, இன்னொரு சிக்கு பார்த்தீங்கன்னா முஸ்கியுமே நான் மாற்றி வச்சுருக்கேன், நல்லா காப்பாற்றுறாங்க. இதுக்கு இந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தான் சிக்கு வளர்க்குறது, நல்லா காப்பாற்றுது, பரவாயில்ல. நம்ம வீட்டில் பிறந்த ஃபீமேல் அது. அதுக்கப்புறம் சாண்டில் ஒரு பேர் அடையில தான் இருக்குது. கன்னியாஸ்திரியில் சிக்ஸ் இருக்குது கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் அம்மையில் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்கோ அப்படியே தான் போடுறேன், நான் எதுவுமே ஒரு வீடியோக்காக நான் எதுவுமே இது பண்ணியெல்லாம் போடல, அப்படியே தான் போடுறேன். ஸோ பர்பனோட சிக்ஸ் வந்து நான் முட்டை வந்து இந்த தடவை மாற்றி வச்சுட்டு அல்மண்டோட சிக்ஸோட முட்டை வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அல்மண்டில் ஹின்பிரீடு போட்டிருந்தால ஒரு கண் மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி வர மாதிரி வந்திருக்கு, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இதுக்கு கண் பார்வை வருமானான்னு தெரியல, நம்ம ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து பார்க்கலாம், ஒரு வராதுன்னு எனக்கு ஒரு டவுட்டில் இருக்கேன். அடுத்து எக்கும் வச்சுருக்கு. அப்புறம்
நம்ம இன்னொரு ஒரு ஃபேவரட்டான பேர் எல்லாத்துக்குமே. அதுலேயுமே ரெண்டு சிக்ஸ் வந்து இருக்குது ஓவர் அடியில் பார்த்தீங்கன்னா. இந்த பேரோட சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, யாரும் கேட்க வேணாம் தப்பாத்துக்க வேணாம் என்ன வந்துட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. அடுத்து யாகுத்தில் ஒரு ரெண்டு பீஸ் சிக்ஸ் வந்து இருக்குது. யாகுத் தெரியும்ல எல்லாத்துக்கும், அந்த சவுண்ட் சவுண்டர்னு சொல்லுவாங்க, லாஃபிங் பீஜுன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில். ஓகேவா, இது ஃபீமேலோட சவுண்டு, ரெண்டுமே சவுண்டு விடும் யாகுத் பொறுத்தளவு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாங்குற இடத்துல வந்துட்டு. அப்புறம் நம்ம பர்பனோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக் நான் மாற்றி போட்டிருந்தேன் ஃபேன்டில் வளர்க்குறதுக்காக. இந்த நம்ம பர்பனோட லைன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சிக்ஸ் வந்து காப்பாற்றும், பயங்கரமாக காப்பாற்றும். அதனால் நான் இதை போட்டிருக்கேன், ரெண்டு சிக்ஸ் வந்து வந்திருக்கு சரியா. பர்பனோட சிக்ஸ் வந்து வெளியேறிடுச்சு. அதுக்கப்புறம் சைனீஸ் உள்ள இந்த வட்டம் ஒரு சிங்கிள் சிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஜென்ரலாக தான் காட்டுறேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் காட்டலை, லாஃப்ட்டு ஃபுல்லாமே காட்டலை. ஓகேவா, இதான் இன்றைக்கோட கேஜோட அப்டேட். ஓகேவா, ஸோ இன்னும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து விட்டு, ஒரு வெளியேற கண்டிஷனில் சிக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து விட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா மக்களே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மந்த்துக்கான பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் நம்மளோட லாஃப்ட்டோட பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸோட அப்டேட் வந்து ப்ளூ பார் ஆஃப் பிளக் ஷார்டிங்கில் ஒரு பேர், அப்புறம் ரெட் ஸ்ப்ளாஷில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்டைலில் ஒரு பேர். பர்பனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கு மாற்றி வச்சதில் ஒரு மூணு பீசஸ், ஒன்று ரெண்டு மூணு, நம்மளோட ஹோம் ப்ரீடோட சிக்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் வந்துட்டு. அதுக்கப்புறம் கர்ணை பார்த்திங்க அப்படின்னா ஓவர் அடியில் ஒரு பேர் சிக்ஸ் வந்து வந்திருக்கு. டைகரில் தான் வந்து வரும் அந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கலர் பார்த்தா தெரியும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்புறம் ரோலரில் ஒரு பீஸ் வந்து விட்டுருக்கேன் பட்டா. இதில் சில பேர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலதான் ஆல்ரெடி புக்கிங்கில் தான் இருக்குது. நான் சேல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போடுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்தீங்கன்னா எம்எம்சி லாஃப்ட் தான். ஸோ யூடியூப் வந்து புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெட் ஸ்ப்ளாஷோட ஃபேண்டில் பட்டாக்கள், அப்புறம் ப்ளூ பார் பிளக் ஷார்டினோட பட்டாக்கள். ஸோ மக்களே, இன்றைக்கான நம்ம கேஜ், இந்த மந்தோட கேஜ் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் வந்துட்டு. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா எம்எம்சி லாஃப்ட். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் எதுனாலும் டிஎம் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய் மக்களே.